Friends, in the video, Unit 17 last part paakalam. That is the first topic securities market. That is the securities you vaangiradhu, okay, so that is the security market product. Now, for example, எடுத்துக்கோங்க bankல வந்து யாராவது ஒரு லோன் கேட்டு வராங்க எந்த வகையான லோனா இருந்தாலும் சரி first நாம என்ன பண்ணுவோம் என்ன security வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னு கேட்போம் இல்லையா லைக் இப்போ கோல்டா இருந்தா கோல்டே வந்து ஒரு security தான் இப்போ ஒரு ஹவுசிங் லோனா இருந்தா ஹவுஸ் ஒரு security அந்த ஹோம் இல்லையா சோ ஒரு லேண்ட் வாங்குறாங்க லேண்ட் பர்சேஸ்க்கு நம்ம லோன் கொடுக்கணும்னா லேண்ட் ஒரு security இல்ல வேற ஏதாவது business லோன்னா அவங்களோட property ஒரு securityயா கொடுப்பாங்க சோ அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து ஒரு அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் bonds and the security அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா சோ அந்த security நம்ம வாங்கிட்டு நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா security market சோ இதுல என்னென்ன products வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இதுல first one என்னன்னு பாத்தீங்கன்னா government securities எப்பவுமே நம்ம ஒரு deposit வாங்குறோம் அப்படினா அதுல எவ்வளவு percent lend பண்ணுவோம் CRR SLR போக balance இருக்கிற amount இல்லையா சோ CRR ங்கிறது நம்ம வச்சிருக்கிறதுல இவ்ளோ percentage cash ஆ வச்சிருக்கணும்னு இருக்கு SLR ங்கிறது என்ன statutory liquidity ratio அதாவது ஒரு securities ஆவோ இல்ல ஏதாவது ஒரு இதா வந்து நம்ம maintain பண்ணனும் அப்படிங்கிறது இல்லையா சோ அந்த மாதிரி securitiesல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எதுலன்னு பாத்தீங்கன்னா ஒரு bank எல்லா banksமே சோ first அந்த பிரைமரியா எதுல போய் பண்ணுவாங்கன்னா government securities அதாவது government of India issue பண்ற securities bonds எல்லாம் இருக்கும் தெரியுங்களா சோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது அந்த நமக்கு SLR எவ்வளவு percentage இருக்கோ அத வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ இது வந்து ஜெனரலா எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா மெயினா வந்து money supply வந்து control பண்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி SLR வந்து இவ்ளோ இன்கிரீஸ் பண்றாங்க டிக்ரீஸ் பண்றாங்கங்கிறது எல்லாமே சோ இப்போ வந்து SLR வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதுல மெயினா இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டார் bonds னு சொல்வாங்க அதாவது எதுனா இப்போ SIDBI NABARD இவங்கலாம் இருக்காங்கல இவங்கலாம் வந்து approved securities not government of India க்கு அடுத்து approved securitiesல வரவங்க சோ இவங்க இஷ்யூ பண்ற bonds எல்லாமே வந்து banks வந்து வாங்குவாங்க மெயினா இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படினா இப்போ மினிமம் வந்து 10000 வெச்சுக்கோங்களே ஒரு 10000 பாண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா இதோட இதுக்கு வந்து இவ்ளோ இன்ட்ரஸ்ட் பே பண்ணுவோம் இவ்ளோ percentage of interest இருக்கும் சோ இந்த எல்லா டீடைல்ஸும் வந்து அந்த பாண்டோட இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது சோ எப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது ஃபைனான்ஸ்ல டெபிசிட் இருக்கும்போது அதாவது இப்போ இன்கம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படினா அது வேற ஆனா இன்கம் வந்து கம்மியா இருக்கு ஆனா எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் நமக்கு வந்து பணம் செலவு பண்றது வந்து பண்ண முடியாது இல்லையா பத்தாது காசு பத்தாது சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணிட்டு பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வந்து borrow பண்ணிப்பாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து selling of securities in the market அப்படினு சொல்றது இது மெயினா எப்படினா open market operations மூலமா பண்ணுவாங்க இதெல்லாம் ஓவராலா மெயின்டெய்ன் பண்றது வந்து RBI யாருக்காக அப்படினு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்காக ஓகேங்களா சோ பேங்கோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு விதமா இருக்கும் HTM AFS HFT ஓகேங்களா HTM னா held till maturity period வரை வெச்சிருக்கிறது இன்னொன்னு available for sale எந்த டைம்ல வேணாலும் சேல்க்கு available எப்ப வேணாலும் நம்ம அந்த செக்யூரிட்டிஸ் வந்து சேல் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்க முடியும் held for trading ட்ரேடிங்ல வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வரும் ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டெப் பேப்பர் இது என்னன்னா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம் இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ஈக்குவலா ஒரு கார்ப்பரேட்ல இருந்து இஷ்யூ பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா டெப் கார்ப்பரேட் டெப் பேப்பர் அப்படிங்கிறது அதாவது கவர்மெண்ட் இல்லாத மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்ல மற்ற கார்ப்பரேட்ஸோ இஷ்யூ பண்றது இது மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னும் இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது லோ ரிஸ்க் சோ ரிஸ்க் லோவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் லோவா தான் இருக்கும் அதே மாதிரி கார்ப்பரேட் டெப்ஸ் வந்து ரிஸ்க் ஹை அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹையா இருக்கும் சோ அதனால தான் பேங்க்ஸ் வந்து கார்ப்பரேட் டெப்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஹையரா ரிஸ்க் ஹையரா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈல்ட் ஹையரா இருக்குறதுனால சோ அவங்களோட ரிஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் அதுக்காக தான் வந்து எல்லா கிரெடிட் ரேட்டட் ஏஜென்சிஸ் எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுல வந்து இவங்க கிரெடிட் ரேட்டிங் வந்து வாங்கி இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து அவங்க அந்த டெப்ட் வந்து red paper issue பண்ணனும் அப்படினா அவங்க global rating வாங்கி இருக்கணும் இப்போ இந்தியாலனா credit rating சொல்ற மாதிரி global-ஆ வரும்போது international வரும்போது global rating வாங்கி இருக்கணும் அப்படினு சொல்றாங்க அதே மாதிரி FCNR deposit funds எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி foreign currency surplus எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா nostro account அந்த மாதிரி எல்லாம் சோ அந்த மாதிரி இருக்குறதெல்லாம் வந்து according to the approval of the management பொறுத்து அவங்க வந்து அதை issue பண்ணிக்கலாம் Okay, so this is the corporate debt paper. Generally, corporate and financial institutions trade debt paper issue long term and short term bonds. So that is the corporate debt paper. Okay, now next one debentures and bonds. Rendume more or less same. The main difference is security. Okay, generally, corporate or private sector they fund raise bond issue. அதே தான் டிபஞ்சர்ஸும் கூட ஓகேங்களா சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு அவங்களுக்கு தேவைப்படும்போது ஒரு பாண்டையோ டிபஞ்சன்ஸையோ இஷ்யூ பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃபண்ட ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இதோட மெயின் டிஃபரன்ஸ் இந்த டேப்லர் காலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் சோ பாண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜெனரலா செக்யூர் இன் நேச்சர் அதாவது ஒரு மார்க்கேஜ் பண்றது இல்ல அந்த செக்யூரிட்டிஸ் வந்து வாங்கிட்டு தான் வந்து ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க பட் டிபஞ்சர்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது ஒன்னு செக்யூர்டாவும் இருக்கும் சிலதெல்லாம் அன்செக்யூர்டாவும் இருக்கும் ஓகேங்களா அதே இப்போ பாண்ட்ஸ் வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அல்லது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான் இஷ்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி டிபஞ்சர்ஸ் யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி பண்ணுவாங்க பாண்ட்ஸ் வந்து லெஸ் ரிஸ்கி ஓகேங்களா டிபஞ்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸ் வந்து லெஸ் ரிஸ்கி ஏனா அதுல வந்து செக்யூர் இருக்கறனால security நம்ம வாங்குறதுனால debentures வந்து high risk ஏனா நம்ம அது வந்து unsecuredங்கறதுனால ஓகேங்களா இப்போ bonds வச்சிருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து legal priority இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு செட்டில் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ வந்து bondsக்கு வந்து அந்த இது இருக்கு பட் debentures-க்கு அந்த மாதிரி கிடையாது ஃபர்ஸ்ட் bond holders-க்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து debentures இருக்குறவங்களுக்கு வருவாங்க bonds usually செட் பண்ண சொன்னதுதான் அதாவது risk வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட இன்ட்ரஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி டிபஞ்சர்ஸ் இன்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏனா அதோட ரிஸ்க் வந்து ஹையா இருக்குறனால அதுக்கு ஈக்குவலான ரிஸ்க்கும் அதுல இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் மெயினான டிஃபரன்ஸ் இதுலயே உங்களுக்கு பாண்ட்னா என்ன டிபஞ்சர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா convertible bonds இப்போ ஒரு convertible bonds அப்படினா என்னன்னா ஒரு debt வந்து equity-ஆ convert பண்ண முடியும் சோ இத புரிஞ்சுக்கணும்னா first debt-னா என்ன equity-னா என்னன்னு clear-ஆ புரிஞ்சுக்கலாம் debt அப்படினா என்னன்னா இப்போ ஒரு company இருக்காங்க அவங்களுக்கு வந்து next ஒரு business start பண்றதுக்கோ இல்ல அதை hire பண்றதுக்கோ வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுது சோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு bankல போய்ட்டு loan கேட்பாங்கலையா சோ bankல போய்ட்டு கேட்காம நிறைய பேத்துக்கிட்ட வந்து loans public கிட்ட வந்து loan வாங்குறதுக்கு பேரு தான் வந்து debt ஓகேங்களா like debentures issue பண்ணிட்டு அவங்க வந்து லோனா வாங்குவாங்க சோ அது என்ன அப்படினா அதாவது ட்ரேடபிள் ஃபார்ம் ஆஃப் loans னு சொல்லலாம் அது ஓகேங்களா சோ அந்த லோனை வந்து இப்போ நான் வந்து ஒரு டெபஞ்சர்ஸ் வாங்கி இருக்கேன்னு வெச்சுக்கோங்க நான் வந்து அவ எப்ப திரும்ப கொடுப்பா நமக்கு அந்த அமௌண்ட்டன் வெயிட் பண்ண தேவையில்லை நான் முன்னாடியே பார்த்த டிஃபரன்ஸ் மாதிரி பாண்டுக்கு டெபஞ்சர்ஸ்க்கு உள்ள மெயின் டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து திவால் ஆச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து யார் பாண்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா டெபஞ்சர்ஸ் வந்து லாஸ்டா தான் நமக்கு கொடுப்பாங்க சோ அதுவரை நம்ம வெயிட் பண்ண வேண்டிய எவ்வளவு வருஷம் ஆகுமோ அதை வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா வேற யாருக்காவது அதை வந்து நம்ம மாத்தி விட்டுக்கலாம் ஓகேங்களா சோ என்னோட நான் வந்து இன்னொருத்தங்களுக்கு அதை கொடுத்துறலாம் இன்னொருத்தங்க அந்த அமௌண்ட் வாங்கிட்டு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து அதை நம்ம வேற ஆளுக்கு நம்ம அதை மாத்தி விட முடியும் ஓகேங்களா சோ அதுதான் வந்து एक्चुअली டெப்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அப்படினாவே ஓனர்ஷிப்ங்க ஓகேங்களா இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாங்க ஒரு கம்பெனி வந்து இப்போ $100 னு வெச்சுக்கோங்களே இல்ல $100 னு வெச்சுக்கோங்க சோ அந்த கம்பெனில இருந்து ஈக்குவலா ஒரு 5 பேர் வந்து ஷேர் போட்டு அந்த கம்பெனி வந்து ஓன் பண்ணிருக்காங்க அப்படினா ஒவ்வொரு ஒரு 20 ஷேரோ இல்ல 4 பேர் சேர்ந்து 25 ஷேரோ வச்சிருக்காங்க அப்படினா 25 சேர்ந்தா 100 ஆயிடும் இல்லையா சோ அப்ப 4 பேரும் அதுல ஒரு ஓனர் ஓகேங்களா 4 பேரும் இப்போ ஒருத்தங்க மட்டும் ஓனர் கிடையாது சோ 4 பேரும் வந்து அதுல ஓனரா இருப்பாங்க சோ அதுதான் एक्चुअली என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது சோ ஒரு டெப்ட் வந்து ஈக்விட்டியா ஒரு ஃபிக்ஸட் டேட்ல ஒரு ஃபிக்ஸட் பீரியட் வரையும் ஒரு பிரைஸ் ஆல்ரெடி கன்வர்ஷன் பிரைஸ் அதுல இஷ்யூ எவ்வளவுன்னு போட்டுருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு இதுல கன்வர்ட் பண்ண முடியும் ஒரு பாண்டா அப்படினா அதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் கன்வர்ட்டபிள் பாண்ட்ஸ் இருக்கும்லையா சோ அதோட கூப்பன் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கன்வர்ட்டபிள் பாண்ட்ஸை கம்பேர் பண்ண போது சோ இதுதான் வந்து கன்வர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்னது ஈக்விட்டிஸ்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டிங்கிறது ஷேர் ஓகேவா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல சோ அதுலயே வந்து பேங்க்ஸால இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்போஷர்க்காக ஷேர்ஸ்லயும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ அதுதான் வந்து ஈக்விட்டீஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மார்க்கெட் சோ டொமஸ்டிக்னா நமக்கு தெரியும் இந்தியாக்குள்ள குளோபல் மார்க்கெட்ஸ் வேர்ல்ட் லெவல்ல நிறைய கரன்சிஸ் இன்வால்வ் ஆகும்போது இல்லையா சோ மத்தவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க லைக் இப்போ அதுல ஒண்ணுனா பார்க்கலாம் நமக்கு FII அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இல்லையா இப்போ ஃபாரின்ல இருக்கவங்க நம்ம கிட்ட டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா So next one பாத்தீங்கன்னா ADR GDR issued by Indian companies இப்போ வந்து ஜெனரலா ADR GDR வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி ஷேர்ஸ் ஓகேவா இப்போ நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கோம்னா இன்னொரு கண்ட்ரியோட கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து நம்ம ரெசிப்ட் கொடுக்கிறது ஓகேங்களா அதுதான் வந்து ADR GDR அதே மாதிரி இந்தியன் கம்பெனிஸும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதை இஷ்யூ பண்றோம் ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ECB அதாவது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing இப்போ நம்ம ஊர்ல ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்தியால இருக்க பேங்க்ல தான் வந்து நம்ம லோன் வாங்கணும் இல்ல இந்தியன் கரன்சில லோன் வாங்கணும்ங்கிறது கிடையாது ஓகேங்களா சோ நம்ம ECB அப்படினா என்னன்னா வேற கண்ட்ரில வேற கரன்சிலயும் வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம் அவங்களோட ஃப்ளோட்டிங் ரேட் பேசிஸா இருக்கட்டும் இல்ல எந்த இது மூலமா வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி ஃபண்ட் பை பேங்க்ஸ் இப்போ நம்மளோட பேங்க்ஸ் ஃபாரின் கரன்சி ஃபண்ட்ஸ் இருக்குல்ல நம்மளோட FCNR டெபாசிட் ஆகட்டும் இல்ல நோ ஸ்டாக் ஆன் பேலன்ஸ் ஆகட்டும் சோ எந்த இத வேணாலும் நம்ம இங்க யூஸ் பண்ற கரன்சில ஓகேங்களா ஃபாரின் கரன்சி இருக்குல்ல சோ அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஒன்று பாரோ பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ வச்சிருக்கணுமோ அது போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபாரின் கரன்சி ஃபண்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸை ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் டு எக்ஸ்போர்ட்டர் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து EFC அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க EFC அப்படின்னா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அதாவது என்னென்னா இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மற்ற கரன்சிலேருந்து வரும் தெரியுங்களா ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அதில் வச்சுப்பாங்க ஓகேங்களா அதை வந்து எப்போ வேணாலும் INRக்கு மாற்றிக்க முடியும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஸோ பேங்க்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து பாரோ பண்ணிக்க முடியும் ஃபினான்ஸ் எக்ஸ்போர்ட் கிரெடிட் வந்து ஓகேங்களா அதாவது borrow பண்ணிக்கலாம் அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸ் வந்து காட்டிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்காக வந்து ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ODA அதாவது ஓவர்சீஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து RBI வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஃபாரின்ல இருக்க வேற ஒரு கம்பெனி இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அவங்களோட சப்சிடரி யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கிருந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பர்பஸ்க்காக ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி அதாவது இப்போ வித்தவுட் பெர்மிஷன் அதாவது எந்த ஒரு இப்போ நம்ம அமௌண்ட் அனுப்பணும்னாலுமே வந்து RBI பெர்மிஷன் வாங்கணும்னு இருந்தது இல்லையா இப்போ ஆஃப்டர் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா $250,000 வரையும் வந்து நம்ம பெர்மிஷனே இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து RBI வந்து ரூல் கொண்டு வந்தாங்க அதுதான் வந்து ஃப்ரீ ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ஸில் போடுங்க புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்